வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைஸ் அடெக் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஸ்ப்ளைசிங் பண்ண ஜாயிண்டை ஃபுல்லாக நம்ம ஒரு ஜாயின் பாக்ஸுக்குள்ளே எப்படி நீட்டாக காயில் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஃபைபர் கேபிளில் இன்புட் ஒரு சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் அவுட்புட் ஒயரையும் உள்ள கொடுங்க இப்போ நம்ம இதில் மார்க்கிங் தெரியணுங்கிறதுக்காண்டி இன்புட் ஒயரில் சிங்கிள் கேபிள் டீட்டையும் அவுட்புட் கேபிளில் வந்து நம்ம டபுள் கேபிள் டிவி டையும் போட்டிருக்கேன் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்காண்டி இதில் டேப்பு கூட போட்டு ஒட்டி இன்புட் அவுட்புட்னு எழுதலாம் ஆனால் வெளியே அவுட் இந்த பாக்ஸை போடும்போது மழை பெஞ்சு சில இடத்துல ஒரு தனியாக வந்துடும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பார்க்கும்போது எது இன்புட் எதுவும் புட்னு தெரியாது கேபிள் டைங்கும் போது லேஸில் அது டேமேஜ் ஆக வாய்ப்பில்லை அதனால் நம்ம அந்த வீடியோவில் கேபிள் டி டை போட்டிருக்கோம் இப்போது இன்புட் அவுட்புட்டை வந்து மார்க் பண்ணியாச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் கொடுத்தாச்சு ஸ்ப்ளைசிங் பண்ணதுக்கு முன்னே ஈஸியாக கால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு சென்ட்ராக சேமாக கனெக்ட் பண்ணி ஃபைபரை கட் பண்ணிடுங்க கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பச்சை கலர் கோரில் தான் இன்புட் சிக்னல் வருது அதனால பச்சை கலர் கோரை நம்ம எடுத்துக்கிடுதோம் இப்போது வந்து க்ரீன் கலர் கோரில் தான் நமக்கு சிக்னல் வருது அந்த சிக்னலில் தான் நம்ம பிரித்து அவுட்புட் புட் கேபிளில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்பே ஒன்னாகவே ஸ்லைசிங் பண்ணதும் ஸ்லைசிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு இப்போ நீட்டாக எப்படி காய் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக் பேப்பர் டேப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுங்க எடுத்து மொதல் எல்லா ஸ்லீவையும் ஒன்றா சேமாக வச்சு அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக டேப் வச்சு கொட்டிடுங்க ஓட்டிட்டு ரெண்டையுமே ரவுண்டாகவே ஈஸியாகவே நம்ம இப்போ காயில் பண்ணிடலாம் இதுக்கு மெயினான விஷயமே என்னென்னா இன்புட் ஒரு சைடும் அவுட்புட் ஒரு சைடும் இருக்கணும் சேமாக ஒரே சைடு இன்புட்டு அவுட்புட் இருந்ததுன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம காயில் பண்ண முடியாது கேத்தி வரும் ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது ஈஸியாக காயில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பதிமூணு பத்து வேவ்லன்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன கோர்டைட்டெல்லாம் தாண்டி அந்த சிக்னல் வந்து போயிடும் இது இது நம்ம பதினஞ்சு ஐம்பது வேவ்லேருந்து யூஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன கோர் டேட்டில் கூட அதிக பவரை வந்து அது லாஸ் பண்ணோம் ஸோ அதனால் இந்த மாதிரி காயில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த லாஸஸ்லாம் இருக்காது இதுலேயே இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது காயில் பண்ணதில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோலாம் நாங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி விட்றோம் ஸ்பேராக இருக்க ஃபைபர் குறையுமே சின்ன சின்ன ரவுண்டாக சுற்றுவதை விட அந்த ட்ரைபேடில் ரவுண்டு ஷேப்பில் சுற்றி வைக்கிறது கூட பெஸ்ட்டான ஐடியா தான் எதனாலன்னா சின்ன சின்ன ரவுண்டாக சுற்றும் போது இன்னும் ஒரு அவுடோரில் கிடக்க இந்த ஜாயின் பாக்ஸ்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வெயிலுக்குள்ள அது ரொம்ப இத்து போயிடும் நம்ம அது ரெண்டாவது அந்த காயில் பிரிக்கிறதுக்குள்ளேயே நிறைய ஃபைபர்லாம் டேமேஜ் ஆயிரும் மறுபடியும் மூட்டோட கட் பண்ணி தான் எடுத்து மறுபடியும் நம்ம அந்த மறுபடியும் நம்ம திருப்பியும் ஸ்ப்ளைசிங் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ஸ்பேர் கூற கூட நீ அந்த ட்ரைப்பர்லேயே சுற்றி காயில் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அவுடோரில் கிடக்க பாக்ஸுக்கு இன்டோரில் கிடக்க பாக்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை டேப் வந்து பேப்பர் டேப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்சுலேஷன் டேப் போட்டலாம் இல்லை மெடிக்கல் டேப் ஓட்டலாம் எந்த டேப் நல்ல கிரிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஜாயின் பாக்ஸை ஜாயின் பண்ணி முடித்தோடனே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணோன்னே அதை கட்டும்போது போது வந்து முடிஞ்சளவு தலைகீழாக பாக்ஸை கட்டு இது நீங்கள் தலைகீழாக கட்டும்போது தண்ணி உள்ளே போனாலுமே ரொம்ப தங்குதுக்கு வாய்ப்பு இல்லை தண்ணி வெளியே போயிடும் முடிஞ்சளவு பாக்ஸை காற்றுக்கு ஆடாத இடத்துல தொங்கிட்டு கிடக்காம ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வைக்கலாம் எதனாலலாம் ஃப்யூச்சரில் காற்றுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும்போது கோறு கரு கட்டாகலாம் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வருதுக்கு வாய்ப்புகள் கம்மி இந்த மாதிரி மெத்தட் படி நம்ம ஜாயிண்ட்டை காயில் பண்ணி வைக்கிறதுனால லாஸஸ் கோர்டைட்டு அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பேப்பர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டுததுனால ஃப்யூச்சரில் பேப்பர் டேப் டேமேஜ் ஆகி அது ஸ்லீவ்லாம் வெளியே வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணி உடனே இதுக்குள்ள பேடை வந்து கரெக்டான இடத்துல வச்சு கரெக்டாக நட்டு போட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது அந்த பேடு இருக்குதுன்னு அதெல்லாம் எடுத்து தூர போட்டுருந்தாங்க பேட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் ஸ்லீவ் வெளியே வராமல் இருக்கேன் நீங்கள் அதனால் மறக்காமல் அந்த பேடை கட்டாயம் போட்டிருக்கேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க எதுவும் சந்தேகங்கள்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ